வணக்கம் மண்ணின் மைந்தர்களே. இது பார்த்திங்கன்னா போன வாரம் மல்லி மொத்தமாக மொட்டு கட்டி நிறைய பூக்கள் பூத்திருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது கவாத்து பண்ணிடணும். இதை வந்து நான் இப்போது கவாத்து பண்ணிடுறேன். அதாவது பூத்து மொட்டு இதுவானதுக்கப்புறமா அந்த கிளையை வந்து நம்ம ஒரு ரெண்டு, அதாவது அது முடிஞ்ச உடனே ரெண்டு இதுவான இடத்துல இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுடணும். கட் பண்ணி விட்டுட்டோம்னா இது என்ன ஆகும்னா, அடுத்து கிளைகள் மேல் நோக்கி போகாமல் அது வந்து பக்கவாட்டில் உங்களுக்கு வந்து அது நிறைய கிளைகளையும் மொட்டுகளையும் கொடுத்துரும். அது வந்து அன்னன்னைக்கே கூட நம்ம பண்ணலாம். அதாவது பூவை பறித்த உடனே நம்ம வந்து அதோட கிளைகளை எடுத்துடலாம். எனக்கு வந்து போன வாரம் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததால் நான் அதை வந்து பொருட்படுத்தலை. இப்போ வந்து ஏன்னா மொட்டுகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, முடிஞ்சதால் இப்போ வந்து அதை ஒன்றும் இல்லைங்க, நிறைய பூ பூக்கிறதுக்கு ஒரு கட்டர் இருந்தால் போதும். என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி அதோட அரும்பு முடிஞ்சு பூ பூத்ததுக்கப்புறம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதை நான் கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி அப்பப்போ விட்டுடணும். ஒரு ஒரு இலை முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிறது, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே பக்கவாட்டில் நிறைய பூக்கள் பூக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பூவும் முடிஞ்சிருச்சு. இப்போது அது ஒரு ரெண்டு இலைகளை விட்டதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி இந்த மாதிரி நிறைய விட்டுட்டோம்னா இந்த சீசனுக்கான மொத்த மலர்களையும் நம்ம அறுவடை செய்யலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. முடிஞ்ச அளவுக்கு இது மல்லிக்கு மாத்திரம் பொருத்தம் இல்லை, எல்லா மலர்களுக்கும் பொருத்தம். முடிஞ்ச அளவுக்கு பூ பூத்து முடிஞ்ச உடனே இந்த மாதிரி கவாத்து எடுத்தாதான் நீங்கள் வந்து நல்ல மகசூல் எடுக்க முடியும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.